அஸ்லாம் அலைக்கும். வணக்கம் தோழன் தோழிகளே, வெல்கம் டு மில்க் அண்ட் டீ கப்பிள் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாழை இலை ரசம். இந்த வாழை இலை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம மில்க் அண்ட் டீ கப்பிள் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாழை இலை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இலை ரசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது வாழை இலை ஒரு முழு இலை எடுக்க தேவையில்லை. இந்த சைஸுக்கு மாதிரி இலையை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அரைக்கணும்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 10 பூண்டு பருக்கள், 1 மீடியம் சைஸ் தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு தாளிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், 1/4 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள், ரசத்துக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 சின்ன எலுமிச்சை அளவுள்ள புளியை தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாழை இலை ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து வச்சிருக்கோம். அந்த மண் சட்டி சூடாகட்டும். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழை இலை, மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி இந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாட போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ ரசம் நல்லா நுர பொங்கி கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். அப்படி இருந்தும் மண் சட்டின்றதுனால இன்னமும் அப்படியே லைட்டாக கொதி வந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். சூடான சுவையான வாழை இலை ரசம் ரெடி. வாழை இலை ரசமானு நினைப்பீங்க. ஏன்னா நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வாழை இலையை ஒரு பிளேட் மாதிரி யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். வாழை இலையிலையும் ரசம் செய்யலாம். வாழை இலையில் இருக்க பச்சைத்தன்மை குளோரோஃபில், அது நம்மளுடைய உடலில் உள்ள செரிமான சக்தியை தூண்டும். அதே போல் வயிற்றுப்புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. வயிற்றுப்புண்ணு இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி வாழை இலை ரசம் செய்து சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இந்த வாழை இலை ரசத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மில்க் அண்ட் டீ கப்பிள் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.